வணக்கம். இன்று மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. குடந்தை பகுதியிலே வாழ்ந்த பகுத்தறிவாளர், மிக சிறந்த மருத்துவர், பண்பாளர் டாக்டர் பி எஸ் சித்தார்த்தன் எம்டி அவர்கள் இன்று காலை நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். மிகப்பெரிய கொரோனா நோய் தாக்கம் மிகப்பெரிய அளவிலே எங்கு பார்த்தாலும் நம்மை சுற்றி சுழன்று சூறாவளியாய் நம்முடைய நண்பர்களை, தோழர்களை, உறவினர்களை அள்ளிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமக்கெல்லாம் இந்த பகுதியிலே பேருதவி புரிந்த மருத்துவர் அந்த சித்தார்த்தன் அவர்களுடைய தந்தையார் ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர். அவரும் மிக சிறந்த பகுத்தறிவாளர். தந்தை பெரியாரின் மீது பற்று கொண்டவர். தந்தை பெரியாருடைய சிந்தனைகளையே தம்முடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டவர். அவர் தாம் மட்டும் வாழ்ந்ததோடு அல்லாது தன்னுடைய குழந்தைகளையும் பெரியாரிகளை ஏற்றுக்கொண்டு வாழும்படியான அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தியிருந்தார். அதன் விளைவாகத்தான் நம்முடைய தோழர், நண்பர், மருத்துவர் சித்தார்த்தன் அவர்களுடைய அண்ணன் அவர்களும் மாவட்ட நீதிபதியாக இருந்து பணியிலேயே இன்னும் பணி ஓய்வு பெறவில்லை. அதற்கு முன்னாலேயே, ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே அவரும் இந்த இறந்து விட்டார்கள். அவருடைய இறப்பும் மிக கொடுமையான அளவில் இருந்தது. அதேபோல் அவருடைய சகோதரியார் 15 நாட்களுக்கு முன்னாலே இந்த கொரோனா நோய் ஏற்பட்டு அவரை நம்முடைய சித்தார்த்தன் அவர்கள்தான் தஞ்சையிலே மீனாட்சி மருத்துவமனையிலே சேர்த்து அவருடைய அந்த மருத்துவத்தை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே சென்று அந்த கொரோனா வார்டிலே இவரும் ஒரு மருத்துவராக இருக்கின்ற காரணத்தினாலே சென்று பார்த்து வந்ததனுடைய விளைவு அந்நோய் இவருக்கும் தொற்றிக்கொண்டது. இவர் கடந்த 4-5 தினங்களாக தஞ்சையிலே அந்த மீனாட்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கொரோனா நோய் நாளுக்கு நாள் அதிகமாக ஏற்பட்டு இன்று காலையில் மறைந்து விட்டார் என்ற அந்த பெரிய பேரிடி நமக்கெல்லாம் ஏற்பட்டது. அவர் ஒரு குடந்தையிலே மிக சிறந்த ஒரு மருத்துவமனையை கட்டியிருந்தார். அந்த மருத்துவமனை நம்முடைய மதிப்பிற்குரிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் வந்துதான் திறக்க வேண்டும் என்ற அளவிலே மருத்துவமனையை கட்டி திறக்காமலே இருந்தார். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களிடம் தேதி வாங்கி அவர்தான் அதை வந்து திறக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய தந்தைக்கும் பெரியார் தான் தலைவர், எனக்கும் ஆசிரியர் ஐயா வீரமணி தான் தலைவர், நாங்கள் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்று வெளிப்படையாகவே அறிவித்தவர். அவர் இந்த பகுதியிலே அவருடைய தொழிலை துவக்கி மிக சிறந்த மருத்துவராக பெயர் பெற்றிருக்கிறார். தஞ்சை மாவட்டத்திலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கிற நோயாளிகள் அவரை தேடி வந்து மருத்துவம் செய்து கொள்கிற அளவிலே மிக சிறப்பாக அவர் தன்னுடைய தொழிலை செய்தவர். அந்த மருத்துவ பணி மட்டுமல்லாது அவரிடையே உள்ள பணியாளர்களுக்கு அவர் மிக சிறந்த முறையிலே உதவிகளை செய்தவர். செவிலியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண துப்புரவு பணியாளர்கள் வரை அனைவருக்குமே அவர் மிக சிறந்த மனிதாபிமானியாக வேண்டியதை செய்கின்ற சூழ்நிலையில் இருந்தார். அவருடைய தந்தையார் அவருக்கு 93 வயது. ஒரு வருடத்திற்கு முன்னாலே அவர் மிகவும் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையிலே படுத்த படுக்கையாக இருந்தார். அவரை அவருடைய மருத்துவமனையிலேயே ஒரு அறையை ஒதுக்கி அங்கு கொண்டு வந்து வைத்து அந்த தந்தைக்கு ஒரு நல்ல மகனாகவும், அவருக்கு பணிவிடை செய்வதிலே அவர் சிறந்த செவிலியராகவும் மிக சிறந்த மருத்துவராகவும் இருந்து தன்னுடைய தந்தையை 6 மாதத்திற்கு மேல் படுக்கையிலேயே வைத்து அவர் காப்பாற்றுகிறார். அந்த மனிதாபிமானம் என்பது மிக சிறந்த மனிதாபிமானம். அதேபோல் அந்த பகுதி நம்முடைய பகுதியிலே இருக்கின்ற தோழர்கள், திராவிட கழகத்தை சார்ந்த தோழர்கள், இந்த திராவிட சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கிற தோழர்கள் யாராக இருந்தாலும் அவரிடம் சிறந்து தமிழினம் வாழ வேண்டும், தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ் பண்பாடு வாழ வேண்டும் என்கின்ற கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பவர்கள் அவரிடம் சென்று உதவி என்று கேட்டால் தாராளமாக உதவி செய்யக்கூடியவர். அதேபோல் அவருடைய மருத்துவம் செய்து கொண்டவர்கள், அவர்களால் முடியவில்லை, மருத்துவத்திற்கு மருந்து வாங்க வழியில்லை, பணமில்லை, என்னுடைய குழந்தைகள் என்னை காப்பாற்றுவதை விட்டுவிட்டார்கள் என்கிற குறையை எனக்கு அறிந்தே ஒரு சிலர் அவரிடம் சொல்லுகிற போது அவர் இவருக்கு அந்த மருத்துவத்திற்கான தொகையும் பெற வேண்டாம், மருந்துகளுக்கான தொகையும் பெற வேண்டாம் என்று இன்றைய வரையிலே அவர்களுக்கு அவர் இலவசமாக மருத்துவ உதவி செய்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய மனிதாபிமானியாக, திராவிடர் கழகத்தினுடைய தொண்டராக, பகுத்தறிவாளர் கழகத்தின் பொறுப்பாளராக, மரியாதைக்குரிய தமிழர் தலைவர் அவர்களின் மீதும் தந்தை பெரியார் மீதும் அளவற்ற பற்று பாசம் கொண்டவராக வாழ்ந்தவர் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்ற பேரிடி நம்மையெல்லாம் தாக்கியிருக்கிறது.
அதே வேளையிலே நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் அவர்கள் அதற்காக திராவிட கழக சார்பாக ஒரு அறிக்கையினை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குடந்தையில் சிறப்பான மருத்துவராக தனியே மருத்துவமனை அமைத்து மருத்துவ தொண்டு செய்து வந்தவரும் சீரிய பகுத்தறிவாளருமான டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள் கரோனா தொற்று நோயால் தாக்கப்பட்டு தஞ்சையில் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று காலை அவர் மறைவுற்றார் என்ற அதிர்ச்சி தகவல் அறிந்து மிகுந்த துயரமும் வேதனையும் அடைகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன் அவரது மருத்துவமனையை நம்மை அழைத்துதான் திறப்பு விழா செய்து சிறப்பான முறையில் தொண்டரம் புரிந்தவர். அவரது இந்த இழப்பு அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவரது மருத்துவ கூட்டுப்பணி தோழர்களுக்கும் அவரால் புதுவாழ்வு பெற்ற பலருக்கும் கூட ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரது இழப்பால் வாடும் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வீர வணக்கம் என்று திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கு ஆழ்ந்த இரங்கல் அறிக்கையை கொடுத்துள்ளார்கள். அவர்கள் அதை போன்று மிக சிறந்த முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர். அன்பு இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும், இவை மூன்றும் மனித வாழ்க்கையில் முக்கியம் என்று அடிக்கடி சொல்லிய தோழர் என்று நம்மை விட்டு மறைந்து விட்டார். அவர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மறைந்த காரணத்தினாலே நம்முடைய தோழர்களெல்லாம் சென்று அவருக்கு அந்த வீர வணக்கம் செலுத்த முடியாத கொடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது என்பதை சொல்லி அவருக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில், தஞ்சை மண்டல திராவிடர் கழகத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்துகிறோம். நன்றி.